இன்றைக்கி நம்ம சுவையான மாம்பழ பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான். அதை வச்சு எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபி, அடுப்புலாம் தேவையே கிடையாது, நம்ம ஈஸியாக குக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான் இது. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். மாம்பழம், பெரிய மாம்பழமாக இருந்தால் ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க, இல்லைனா ரெண்டு சின்ன மாம்பழம். கால் கப் வெல்லம் இல்லைனா சீனி இல்லைனா நாட்டு சர்க்கரை எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மாம்பழத்தை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை எந்த டேஸ்ட் பிடிக்குமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெள்ளச்சக்கரையை விட இது ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தட்டி போட்டுக்கலாம், போட்டால் அது ஈஸியாக கரைஞ்சிரும் மிக்சியில் அடிக்கிறப்போ. நெக்ஸ்ட் இதை ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டை வந்து க்ரீஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். அது அப்படியே ஒட்டாமல் வந்துடும் நம்ம இழுக்கிறப்போ. அதனால் அப்படியே பிளேட்டில் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த லெவல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெயில் காய வச்சிடலாம். பெரிய பெரிய ஸ்லைசஸாக இந்த மேங்கோ பார் வேணும் அப்படின்னா நல்லா நிறைய ஊற்றி வச்சுருங்க, பிளேட்டு ஃபுல்லாக ஃபில்லாகிற மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் பெரிய ஸ்லைஸாக ஊற்றினோம் அப்படின்னா அது காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் வந்து இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் சின்ன ஸ்லைஸாக வர்ற மாதிரி. நல்லா வெயில் அடிக்கணும். அப்படி நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா இதை ஒரு நாள் வச்சா போதும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் ரெண்டு நாள் வைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு நாள்னால் நீங்கள் காலையில் வச்சுட்டு சாயங்காலம் உள்ளே வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் காலையில் வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு நாள் எல்லாம் ஒரு நாள் நல்லா காஞ்சிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி ஓரத்தில் நல்லா கத்தியை வச்சு எடுத்துகிட்டு நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை ஒரு கத்தி வச்சோ இல்லைனா பீஸா கட்டர் வச்சோ நம்ம குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம். எந்த ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கலாம். இது நான் ரொம்ப சின்ன தின் ஸ்லைஸாக ஊற்றி வச்சுருக்கிறதுனால இப்படி சின்ன ஸ்லைஸாக வந்திருக்கு. பெரிய ஸ்லைஸ்னால் நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா. இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வேணுன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பல்க்கில் செஞ்சு வைக்கணும்னாலும் நிறையா செஞ்சு வச்சுக்கலாம். மாம்பழமும் நமக்கு சம்மர் சீசனில் தான் கிடைக்கும். ஸோ மாம்பழத்தை வந்து நல்லா இப்படி காய போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, நல்லா வெயில் அடிக்கிற டைமில் காய போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இனிப்பாக வரும். லேசாக புளிப்பாக இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சம் புளிப்பாக வரும். அதனால் உங்களுக்கு எந்த டேஸ்ட் மாம்பழம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியாக வந்துருச்சு பிளேட்லேருந்து. இப்போ நம்ம வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி இதை நம்ம சாப்பிட்லாம். சின்ன சின்னதாக வேணால் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசானாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மாம்பழ பார் ரெடி ஆகிடும். கொஞ்சம் நீங்கள் தடியாக ஊற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு பேப்பரை கூட ரேப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பேப்பரில் ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கடையில் விற்கிற சாக்லேட் மாதிரியே இருக்கும் அதுவும். இப்போ நமக்கு சுவையான மாம்பழ பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மெயிலுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த ரெட் பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போது சுவையான மேங்கோ பார் தயார்.